பெருமாண்டி பட நடிகை அபிராமி நினைவிருக்காங்களா தற்பொழுது பல ஆண்டுகள் கழித்து சீரியலில் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மலையாள மொழியில் வெளியான கத புருஷன் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சினிமா உலகிற்கு அறிமுகமானவர் நடிகை அபிராமி இவருடைய இயற்பெயர் திவ்யா கோபிக்குமார் மேலும் இவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அர்ஜுன் நடிப்பில் வெளியான வானவில் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் இந்த முதல் படத்திலேயே இவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது என்று சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து இவருக்கு சினிமா உலகில் பட வாய்ப்புகள் வந்தது மேலும் நடிகை அபிராமி அவர்கள் தமிழில் பல படங்கள் நடித்துள்ளார் பின் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி படங்களில் நடித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த விருமாண்டி படத்தில் நடிகை அபிராமி கதாநாயகியாக நடித்திருந்தார் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே பேசப்பட்டார் என்று சொல்லலாம் மேலும் நடிகை அபிராமி அவர்கள் தமிழில் வானவில் மிடில் கிளாஸ் மாதவன் தோஸ்த் சமுத்திரம் சார்லி சார்பின் கார்மேகம் சமஸ்தானம் விருமாண்டி ஆகிய பல படங்களில் நடித்துள்ளார் அதன் பின்னர் சரியாக இவருக்கு பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாததால் ஏசியா நெட் சேனலில் தொகுப்பாளராக இருந்து வந்தார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளரான பவனின் பேரனான ரகுல் பவன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் மேலும் இவர் திருமணத்திற்கு பின்பும் மூன்று படங்களில் நடித்துள்ளார் இவர் தமிழில் கடைசியாக நடித்திருக்கும் படம் முப்பத்தி ஆறு வயதினிலே ஆனால் அதன் பிறகு இவர் கன்னடம் மலையாளம் படங்களில் மட்டும்தான் நடித்து வருகின்றார் பட வாய்ப்புகள் குறைந்ததால் இடையில் சீரியல் பக்கம் சென்றார் அபிராமி ஆனால் கடந்த சில வருடங்களாக சீரியலில் நடிப்பதையும் நிறுத்தினார் இப்படி ஒரு நிலையில் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் சூர்யா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கும் கனா கண்மணி என்ற சீரியல் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்